பல்பி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆப்பம் மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துடன் தேங்காய் பாலை சாப்பிடுவோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், கல்லுப்பு தேவையான அளவு, குக்கிங் சோடா 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன். ஸோ முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். நல்லா குமுல் குமலாக எடுத்துக்கோங்க, தட்டி எடுத்துக்காதீங்க. 1 கப் பச்சரிசி 200 கிராம் ஈக்குவல் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் நான் மிஷப் பண்ணியிருக்கேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் புளுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க, அதுவும் குமுல் குமலாக எடுத்துக்கோங்க, தட்டி எடுத்துக்காதீங்க. ஸோ 1 கப் பச்சரிசி, 1 கப் குமுல் புளுங்கல் அரிசி, 1/2 கப் உளுந்து. ஸோ உளுந்து வந்து 1/2 கப் தான். அப்போ 8 பாகத்துக்கு 1 பாகம் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். இதாங்க அளவு. ஸோ 2 அரிசியும் சேர்த்தா 8 பாகம் வரணும். உளுந்து 1 பாகம், 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். ஸோ இப்போ 2 அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 அரிசியும் சேர்த்தே கழுவி ஊற வச்சிடலாம். 1/4 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஊற வைங்க. அதை 2-3 வாட்டி நல்லா அலம்பிடுங்க. ஸோ ஊற வச்ச அரிசி மாவை, 4 மணி நேரம் மினிமம் ஊற வச்ச அரிசி மாவை தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மிக்சிலே நம்ம அரைச்சிக்கலாம். அப்பப்போ தொட்டு பாருங்கள், சுத்தமாக குறைப்பு இருக்கக்கூடாது, அவ்வளோ ஸ்மூத்தாக நம்ம அரைக்கணும். அந்த பதத்துக்கு நம்ம அரைக்கணும். பேட்ச்சாக அரைச்சிக்கோங்க. எப்போ வரைக்கும் அந்த 2 கிளாஸ் அரிசியும் அரைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அரைச்சிடுங்க. பார்த்து அரைச்சிக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்கணும், சுத்தமாக குறைப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பதமாக பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாத்திரம் ஊற்றினா போதும், நிறையா ஊற்ற வேண்டாம். எப்படி நம்ம இட்லி தோசைக்கு அரைப்போமோ அந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. மிக்சியே போதும், அதை வச்சு அரைச்சி முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி அந்த அரிசியை பாயில்டு ரைஸும் ரோ ரைஸும் சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு அதை அரைச்சிக்கோங்க, பேட்ச் பை பேட்சாக. அதுக்கப்புறம் உளுந்து 1/2 கப் உளுந்து வந்து அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். வெந்தயத்தையும் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம், அதை அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ஸோ மத்தியானமாக எல்லாத்தையும் ஊற வச்சிங்கன்னா சாயந்தரமாக எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து உப்பெல்லாம் போடாமல் எடுத்து வச்சிடலாம். அடுத்த நாள் வந்து நம்ம ஆப்பம் பண்ண போகிறோன்னா அப்போ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு அரைச்சாச்சு, அரிசி மாவு. உளுந்த 2 மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்து அதையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அதோட வெந்தயத்தையும், 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தையும் உரைச்சதை அதையும் 2 மணி நேரம் உரைச்சிருக்கோம், அதையும் எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. முடிஞ்சிருக்கும் கம்மி தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா அரைச்சி வரணும், எப்படின்னா நல்லா பொங்கி வர மாதிரி அரைச்சி வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த அரிசி மாவு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போது சாயந்தரம் ஆப்பம் போட போகிறோன்னா காலையிலே உரைச்சி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்த நாள் பண்ண போகிறோன்னா நம்ம இன்றைக்கி ஊற வச்சு சாயந்தரமாக அரைச்சி வச்சுக்கலாம். மாவு வெளில தான் வைக்கணும், நம்ம அடுத்த நாள் காலையில் தான் அதை நம்ம மற்றபடி தேங்காய் பாலோ உப்போ சீனியோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா அரைஞ்சிக்கணும், அதனால் திருப்பி திருப்பி அரைச்சிக்கலாம். பக்குவம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து அரைச்சிக்கலாம். ஒரு தடவை சேர்த்து அரைக்காதீங்க, மிக்சி சூடாகிடும் அப்புறம் ஆஃப் ஆகிடும், அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கிறது எப்படிங்கிறது நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன், ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியாதவங்க. மற்றபடி தேங்காய் பாலில் எப்படி எடுக்கிறதுன்னு நான் இங்கே சொல்ல விருப்பப்படலை, அப்புறம் வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். அரைச்சாச்சு, இப்போ உளுந்து மாவை அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம், நல்லா கலந்து விட்டுக்கிறோம். ஒரு மாவாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறோம். இது நம்ம மூடி வச்சிடலாம், அடுத்த நாள் காலையில் மற்றது பண்ணலாம். நல்ல தேங்காவாக ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறதுன்னு தனி வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க.
அரிசி, உளுந்து, வெந்தயத்தை தவிர தேங்காய், ஆப்ப சோடா, கல்லுப்பு ஆப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஆப்ப மாவை நல்லா கலந்துட்டுக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் பால் ஒரு கொலிக்கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் ஆப்பக்கரண்டியில் ஒரு கரண்டி தேங்காய் பால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டுக்காக அதோட அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம், அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா கல்லுப்பை வந்து நம்ம நிறையா போடக்கூடாது இட்லி தோசை மாவில் போடுற மாதிரி. இதில் கடைசியில் நம்ம வந்து ஆப்பம் சுட்டு அது மேலே கோகோனட் மில்க் சுகரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறதுனால ஒரு ஸ்வீட் மாதிரி. ஸோ உப்பு நிறையா இருந்துச்சுன்னா அது எப்படி சாப்பிட முடியும்? ஸோ உப்பு வந்து டேஸ்ட் என்ஹான்சராக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ப சோடா வந்து இது வந்து உப்பி வரதுக்காக, சாஃப்டாக வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சுகர் வந்து அந்த கலர் கொடுக்கும், வெந்தயமும் அந்த கலர் கொடுக்கும், சுகரும் அந்த ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆப்ப சட்டின்னு எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கும், இல்லைன்னா எண்ணெய் சட்டியை நல்லா அதுக்கு பழகி வச்சுருப்பாங்க, அதில் ஒட்டாமல் ஆப்பம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு சட்டியை சுட வச்சு அது எண்ணெய் தோசையில் எண்ணெய் தடவும் இல்லையா, நம்ம தடவி தடவி அதை திருப்பி திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அதை வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க தெரியலனா அதை வந்து நம்ம அதை தேவையான சீனி ஆட் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஆப்பத்து மேலே பூர்த்தி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ அதில் சீனி வந்து போட்டுக்கலாம், ஆப்பத்து மேலேயும் சீனி போட்டுக்கலாம், இந்த பாலையும் ஊற்றிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ சீனி தேவையோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்படி இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா. ஸோ ஆப்பத்துக்குன்னு ஒரு எண்ணெய் சட்டி இருக்கும் இல்லையா, அதை நம்ம சுட வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு ஆப்ப சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்ப மாவை ஒரு கரண்டி போல் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கடாயை ரெண்டு பக்கமாக துணியை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றி சுற்றி விடுங்க. எங்கே இந்த ஆப்ப மாவு ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து அது திரும்பி சேர்ற வரைக்கும் அது சுற்றி வரட்டும். அதுக்கப்புறம் அந்த அடுப்பு மேலே வச்சு ஒரு மூடி போட்டு அதை கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் தான் ஆப்ப மாவை குக் பண்ணுவோம். ஆப்பத்தை அப்பப்போ நம்ம அந்த மூடி எடுத்து எடுத்து செக் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும், நடுவில் வந்து வேகாமல் இருக்கும். நடுவில் இருக்கிறதும் வெந்து அந்த கலர் மாறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சத்தமும் அது வரும், ஒரு சுவையின்னு ஒரு சத்தம் வரும், அது வந்து ஆப்பம் வந்து வெந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. ஸோ பாருங்கள் அழகாக வெந்து வருது. ஆப்பம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம், அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது நம்ம எடுத்து வச்சுட்டு அதோட தேங்காய் பாலை கொடுத்துடலாம், ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சீனி வந்து மேலே தூவிக்கலாம். அப்படியே சாப்பிட வேண்டியது தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் நிற்காது, வெளியிலையும் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது ஒரு மாதிரி கொல கொலன்னு நூல் மாதிரி கல்லாம ஆரம்பிச்சிடும், வெளியில் வச்சாலும் அது திரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அது பண்ணோடனே உடனே சாப்பிட்ருங்க. தேங்காய் பாலுடன் ஆப்பம் ரெடியாக இருக்குது. ஆப்பத்து மேலே தேங்காய் பால் ஊற்றி சீனி தூவியும் சாப்பிடலாம். ஆப்பம் வந்து ஒரு பாரம்பரியமான பலகாரம், அதை நிச்சயமாக நீங்கள் சுவைச்சு பாருங்கள். பல்பி தமிழின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடி